கன்னடத்தில் கடந்த 2017 ஆண்டு ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்ற ஆக்ஷன் திரைப்படம் மஃப்டி. இந்த படத்தை இயக்குனர் நாரதன் என்பவர் இயக்கியிருந்தார். இந்த படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சிம்பு மற்றும் கௌதம் கார்த்திகோட நடிப்பில் தமிழில் ரீமேக் செய்ய திட்டமிட்டு பணிகளையும் ஆரம்பித்தார் நாரதன். முதல்கட்ட படப்பிடிப்பு முடிஞ்ச நிலையில் சிம்புவுக்கும் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இந்த படத்தை தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இந்த நிலையில் ஊரடங்கு நிலை சரியானாலும் கூட சிம்பு தயாரிப்பாளர் பிரச்சனை தீருமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். இதை உணர்ந்தோ என்னவோ தற்போது கேஜிஎஃப் புகழ் ஹீரோ எஸ்ஸுக்கு ஸ்கிரிப்ட் தயார் செஞ்சிட்ருக்காராம் நாரதன். கேஜிஎஃப் படத்தோட இரண்டாம் பாகம் முடிவடையும் நிலையில் இருப்பதால் அநேகமாக நாரதன் டைரக்ஷனில் தான் எஸ் அடுத்ததாக நடிப்பார்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் மஃப்டி எடுக்கிறாரா இல்லை எஸ்ஸை வச்சு வேற ஒரு கதையை எடுக்கிறாரான்னு.